ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரியுது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி, சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே அளவுகளோட அந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸ்டவ் மேல கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் தோலை நீக்கிட்டு. 2 பல்லு பூண்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். இப்போ பொட்டுக்கடலையும் இந்த சூட்டல்லே மிக்ஸ் பண்ணுறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது. இப்போ மிக்ஸ் பண்ணி இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு நல்லா முழுமையாக ஆற வச்சுக்கலாங்க. இப்போ இதனுடைய சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி விடாமல் 2-3 பல்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ மறுபடியும் சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துருக்கேன். இப்போ சட்னிக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து சட்னியோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, அப்புறம் மெதுவடைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே முறையில் இதே அளவுகளோட சட்னி செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.